உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, இவைகளை வேண்டிய மட்டும் ஏற்றுக்கொண்டு வந்தார்கள், இஸ்ரவேலிலே மகிழ்ச்சி உண்டாயிற்று. உங்களுக்கு தேவையானதை வேண்டிய மட்டும் தேவன் இன்னைக்கு ஏற்றுக்கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதனால உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும், சரிங்களாங்க? ஐயோ, பற்றாக்குறை இருந்தால் தானேங்க நம்ம சந்தோஷம் போயிடுது. தேவன் சொல்கிறாங்க, வேண்டிய மட்டும் நான் ஏற்றுக்கொண்டு வந்து கொடுத்துட்றேன், உங்களுக்கு மகிழ்ச்சி வந்துடும். இல்லாத போது தானே சந்தோஷம் போயிடுது நம்மளுக்கு. அதான் வேண்டிய வரைக்கும் நான் ஏற்றுக்கொண்டு வந்து கொடுத்துட்றேன், உங்களுக்கு மகிழ்ச்சி வரும் அப்படின்றாங்க, சரிங்களா? இழந்து போன சந்தோஷத்தை நீங்கள் திரும்பவும் வாங்கிப்பீங்க. ஐயோ, மனசு உடைஞ்சு போச்சுங்க இந்த பற்றாக்குறையால், கவலைப்படுறீங்களா? தேவன் வேண்டிய மட்டும் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ வேண்டிய மட்டும் ஏற்றிக்கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. இஸ்ரவேலிலே மகிழ்ச்சி உண்டாயிற்று. கத்தரை தேடுற பிள்ளைங்களாகிய உங்களுக்குள்ள சந்தோஷம் வரும், சரிங்களாங்க? அவர் உண்டாக்கி கொடுத்துட்றாரு. என்ன இல்லைன்னு அழுகுறாங்க என் பிள்ளைங்க. ஓகே, நான் வேண்டிய வரைக்கும் கொடுத்துட்டு போயிடுவேன், வேண்டிய மட்டும் நான் கொடுத்துரு ஓடி போயிடுறேன், கொடுத்துட்றேன் என் பிள்ளைங்களோட கொடுத்துட்றேன், எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், கொண்டு வந்து கொடுத்துட்றேன், மகிழ்ச்சி உண்டாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களாங்க? நம்ம ஒரு நம்ம எலியா வராங்க. ஒரு பெண் கிட்ட கேட்குறாங்க, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. தண்ணி கொடுன்றாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் எனக்கு ஒரு அப்பம் கொடுக்குறியான்னு கேட்கும்போது அந்த பெண், அவளுடைய அவள் மனசு ரொம்ப உடஞ்சி போயிருக்கு, எங்கள் வீட்டில் மாவு இல்லை எண்ணெய் இல்லை, நான் அதனால் தற்கொலை பண்ணி சாவலான்னு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு அந்த பெண் சொல்கிறா. உடனே வந்து தேவன் என்ன பண்ணுறாரு, அந்த பெண்ணுக்கு தேவையான அளவு மாவும் எண்ணெயும் அந்த வீட்டில் வந்து இறக்குறாரு. அந்த வீட்டு கிச்சனுக்கே வந்துடுது. அவளுக்கு மனசு அதுக்கப்புறம் உடையவே இல்லை. அதுக்கப்புறம் தற்கொலை பண்ணுவேன் அப்படின்னு முடிவு எடுக்கவே இல்லை. ஏன்னா பற்றாக்குறை போயிடுது அவங்க வீட்டில். உங்களுக்கும் அதே தான் சொல்கிறாரு, பற்றாக்குறையால் நீங்கள் மனசு உடஞ்சி போயிருக்கீங்களே. தேவன் சொல்கிறாங்க, வேண்டிய மட்டும் ஏற்றி கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன், இனிமேல் உங்களுக்கு சந்தோஷம் வரும் அப்படின்றாங்க, சரிங்களா? பேதுரு வந்து மன ரம்யமாக உட்காந்துக்கிறாங்க. ஒன்றும் கிடைக்கல, இதுதான் வாழ்க்கை, பரவாயில்ல, அடுத்த நாளுக்கு ரெடியாகும், அடுத்த நாள் மீன் பிடிக்கிறதுக்கு வலையெல்லாம் கழுவி ரெடி பண்ணி வைப்போம், வலையெல்லாம் அலசி வச்சுக்குவோம் அப்படின்னு மன ரம்யமாக இருந்துக்கிறாங்க. பயங்கர அனுபவசாலி போல. அவங்க அப்பா நல்லா வளர்த்து வச்சுருக்காங்க, பேதுருடைய அப்பா. அப்போ இயேசு வந்து, ஐயோ இவனுக்கு பற்றாக்குறை இருக்குது, பேதுருக்கு பற்றாக்குறை இருக்குது, பேதுருக்கிட்ட மீன் இல்லைன்னு வேண்டிய மட்டும் ஏற்றி கொடுத்துட்டாரு. அவ்வளோ மீன், ஒரு போட்டு கொடுக்கல, ரெண்டு போட்டு மீன் கொடுத்துட்டாரு. ஏசு ஏறினது ஒரு போட்டு தாங்க, ஏசு பேதுரு போட்டில் மட்டும்தான் ஏறினாரு, ஆனால் ரெண்டு போட்டு நிறைஞ்சிச்சு. அந்த அளவு ஒரு போட்டு பத்தாம ரெண்டாவது போட்டில் மீன் வந்து நிறைஞ்சிச்சு. ஏசு வேண்டிய மட்டும், அப்போ பேதுருவுக்கு அவ்வளோ தேவை இருந்துச்சு. ஒரு போட்டு பத்தாது என் பிள்ளைக்கு, ரெண்டு போட்டு ஃபுல்லாக மீன் தருவேன்னு சொல்லிட்டு ரெண்டு போட்டு ஃபுல்லாக மீன் கொடுத்தாங்க. உங்களுக்கும் அதே தான் சொல்கிறாங்க, பற்றாக்குறையான மனசு உடஞ்சி போயிருக்கீங்களா? ஐயோ என்ன நடக்க போகுது இல்லையே, அத்தனை நொடி என்ன நடக்க போகுது இல்லையே, திக்கு திக்குன்னு இருக்குன்னு தெரியல. தேவன் சொல்கிறாங்க, வேண்டிய மட்டும் நான் உங்களுக்கு ஏற்றி கொண்டு வந்து கொடுப்பேன். உங்களுடைய கவலையை, உங்கள் மனசு உடஞ்சி போயிருக்கீங்களா, அதில் சந்தோஷத்தை கொடுத்தேன் அப்படின்னு, சரிங்களாங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கற்று தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஜெபம் பண்ணலாமா? வீட்டில் வந்திருக்காங்க, மனசும் உடஞ்சி போகுது. ஐயோ இவ்வளோ பற்றாக்குறைகள் இருக்கே, இதெல்லாம் இல்லையே நினச்சி சந்தோஷம் இல்லாமல் கவலையாக கண்ணீராக உட்காந்துட்ருக்காங்க. இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுடைய மனசை சந்தோஷத்தால் நிறைக்கிறீங்க, வேண்டிய மட்டும் ஏற்றுக்கொண்டு வந்து கொடுக்குறீங்க, அதற்காக நன்றி. உங்கள் பிள்ளைங்களுக்கு என்னென்ன வேண்டி இருக்குதோ அதெல்லாம் ஏற்றி கொண்டு வந்து கொடுக்குறீங்க, அதற்காக நன்றி அப்பா. உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வருது, உண்டாகுது. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன், ஓடிப்போ
உங்க பிள்ளைங்கள ரத்த கோட்டி குளிமாறிச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியான் இருக்குங்க, ஞான ஸ்நானம் எடுக்கணும் உங்க பிள்ளைங்க. சாமி உங்க பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மாறிச்சுக்கோங்க. ரட்சிப்பீராக, இயேசுவின் தடுமுகளால் எல்லா வியாதிகளும் சுகமாகுவதாக, எல்லா பலவீனமும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக, மரண படுக்கைகள் சரியாகுவதாக. சமீச்சீவ புஸ்தகத்தில் எங்கள் பேரை கிறுக்கி போட்டுடாதீங்க, நரகத்தில் போட்டுடாதீங்கப்பா, அந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. நீங்கள் திரும்பவும் இந்த பூமிக்கு வரப்போறீங்க, ஒரே ஒரு நொடி தான் இருக்க போறீங்க, அந்த ஒரு நொடி உங்களுடைய பிள்ளைங்களை கூட்டிட்டு போக போறீங்கப்பா. எங்களையும் கூட்டிட்டு போயிடுங்கப்பா, சுத்தமாக வச்சுக்கோங்க, கவர் பண்ணுங்க, சுத்திகரிங்க, முத்திரை போடுங்கப்பா. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசு முடிச்சுடன் கேள்விதாவே. ஆமாம், நாளைக்கு பார்த்துதான்.